ஹாய், இன்றைக்கி வந்து என்மேப் அதாவது நெட்ஒர்க் மேப்பர் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எனியூமரேஷன் டூல் இது. அதாவது நெட்ஒர்க்கை வந்து எப்படி எனியூமரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ஃபேமஸான டூல் இது. ஸோ இதில் வந்து ரொம்ப நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்ட் 1, அதாவது வெறும் ஸ்கேனிங் டெக்னிக்ஸ்க்கு மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கேன்ஸ் வந்து என்மேப் வச்சு பண்ணலாம் ஒரு ஹோஸ்ட்டுக்கு வந்து. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து உபுண்டு மிஷின் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்மேப் வந்து ஒரு காமன் டூல், எந்த சிஸ்டம்லனா நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன் விண்டோஸில் கூட இன்ஸ்டால் பண்ணலாம், விண்டோஸில் ஜியூஐ கூட இருக்குது. ஸோ உபுண்டுவில் வந்து நீங்கள் என்மேப் இன்ஸ்டால் பண்ணோன்னா சுடோ ஏபிடி இன்ஸ்டால் என்மேப் இது கொடுத்தீங்கன்னா என்மேப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி என்மேப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணல. அதே நீங்கள் காலி யூஸ் பண்ணால் என்மேப் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்மேப்புடைய ஹெல்ப், அதாவது மேன் பேஜஸ் அதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து என்மேப்க்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிற செக்ஷன் வந்து ஸ்கேன் டெக்னிக்ஸ். ஸ்கேன் டெக்னிக்ஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்மேப் ஸ்கேன் டெக்னிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன சில பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நெட்ஒர்க்கில் என்னென்ன டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் நெட்ஒர்க்காக இருக்கட்டும், ஏன் ஒர்க் நெட்ஒர்க், ஹோம் நெட்ஒர்க், ஏன் உங்களுடைய வீட்டில் வைஃபை இருக்கும், நிறைய பேர் டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து என்னான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐபி அட்ரஸ் அப்படின்னு கமெண்ட் இருக்குது, இல்லை ஐஎஃப் கான்ஃபிக் கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐபி அட்ரஸ் வந்து 182.168.1.30. என்னுடைய சப்நெட்ஒர்க் வந்து 24/24, இது வந்து சிஐடிஆர்னு சொல்லுவோம். /24 ஆனால் 182.168.1, அதாவது இந்த மூணு பகுதி அப்புறமா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வேரி ஆகும். ஸோ இந்த வேறு வேறு நம்பர்ஸ் எல்லாம் வேறு வேறு டிவைஸஸ்க்கு அசைனாக இருக்கும். ஸோ அதாவது என்னுடைய நெட்ஒர்க்கில் வேறு என்னென்ன டிவைசஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம வந்து -SN அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். SN 182.168.1.0. நான் ஏன் 0 கொடுக்குறேன்னா 0லேருந்து 255 அட்ரஸ் மட்டும் எந்த ஐபி அட்ரஸ் இருந்தாலும் எனக்கு வந்து தெரியணும். அதாவது அலைவாக இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு /24 CIDR ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். ஸோ SN ஆப்ஷன், இந்த SN ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நெட்ஒர்க்கில் எந்தெந்த டிவைசஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்குது, அதோடய ஐபி அட்ரஸ் எல்லாம் என்னென்னு தெரிய வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் டிவைஸ் வந்து ரவுட்டர் தான். ஏன்னா ரவுட்டரும் 182.168.1 அப்படிங்கிற நெட்ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிவைஸ் வந்து கண்டிப்பாக ரவுட்டருடைய ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். அப்புறமா 1.19, ஆக்சுவலாக என்னுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் 1.19. 1.20 வந்து என்னுடைய விண்டோஸ் மிஷின். ஸோ விண்டோஸ் மிஷினை வச்சு தான் நம்ம வந்து இப்போது என்மேப்புடைய டெக்னிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். 1.29 வந்து என்னுடைய இன்னொரு மொபைல். ஸோ அது 1.29. இன்னொன்று வந்து 1.30, இது வந்து சைபர் பிளாக் ஹோலுடைய மிஷின், அதாவது என்னுடைய மிஷின். ஸோ அது வந்து 1.30. இங்கே பார்த்தீங்கன்னா 256 ஐபி அட்ரஸை வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு. அதாவது 182.168.1.0லேருந்து 182.168.1.255 மட்டும், அது 0 to 255 வந்து 256 ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த 256 ஐபி அட்ரஸில் 5 ஹோஸ்ட் வந்து அலைவாக இருக்குது. ஸோ இப்படி தான் SN ஆப்ரேஷன் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ முக்கியமாக ரெண்டே ரெண்டு ஐபி தான் இப்போ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து அட்டாக்கர் மிஷின், அதாவது 1.30 என்னுடைய லினக்ஸ் மிஷின் என்மேப் வந்து யூஸ் பண்ண போகிற மிஷின் இது தான், 1.30. அப்புறம் 1.20 வந்து என்னுடைய விண்டோஸ் மிஷின். ஸோ முக்கியமாக என்னுடைய என்மேப்புடைய டெக்னிக்ஸை காட்டுறதுக்கு இங்கே வந்து ஐபி கான்ஃபிக் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.20 அப்படின்னு இருக்குது. இது வந்து விண்டோஸுடைய ஐபி அட்ரஸ். நான் வந்து இங்கே சிம்பிளாக ஒரு வெப்பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது வேம் சர்வர். எப்படி லினக்ஸில் வந்து அப்பாச்சி என்ஜினக்ஸ் எல்லாம் இருக்கோ, அதே மாதிரி விண்டோஸில் வந்து நீங்கள் வந்து வெப்பேஜஸ் ஹோஸ்ட் பண்ணோன்னா வேம் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த வேம் சர்வரில் வந்து அப்பாச்சி இருக்குது, பிஹெச்பி இருக்குது, மைஎஸ்கியூல் இருக்குது. ஸோ இதோடைய செட்டப் வேணும்னா நான் செப்பரேட் வீடியோவில் போகிறேன். ஸோ இது வந்து ஆக்சசிபிளாக இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த வெப் பேஜில் 192.168.1.20 இப்படி கொடுத்தாங்கன்னா அந்த வெப்பேஜ் வந்து லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வேம் சர்வருடைய மெயின் பேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்மேப் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்மேப்குள்ளே பார்த்தீங்கன்னா என்மேப் டியூட்டோரியல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சைபர் பிளாக் ஹோல். ஸோ இந்த பேஜ் தான் அந்த சர்வரில் வந்து ஹோஸ்டாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எனியூமரேஷன் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு என்னென்ன ஐபிஎஸ் நம்ம நெட்ஒர்க்கில் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்கேனிங் டெக்னிக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து எஸ்டி, அதாவது எஸ்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். எஸ்டி ஆனால் கனெக்ட் ஸ்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன டிராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ என்மேப்புடைய ஸ்கேனில் வந்து நிறையா ஸ்கேன்ஸ் எப்போவுமே டிசிபி ஹேண்ட் ஷேக்கை வச்சு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு டிவைஸ், அதாவது ரெண்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து என்னுடைய அட்டாக்கிங் மிஷின், அதாவது .30 அட்ரஸ். இன்னொன்று வந்து .20. ஸோ ஒரு நார்மல் டிசிபி த்ரீ வே ஹேண்ட்ஷேக் வந்து என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின் பேக்கெட் போவோம். ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சின்னாக் வரும். ஸோ இந்த சின்னாக்கு நம்ம வந்து ஆக் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் த்ரீ வே ஹேண்ட்ஷேக் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்மேப்புடைய கனெக்ட் ஸ்கேன்லையும் இது தான் நடக்குது. சின் பேக்கெட் போகுது, சினாக் பேக்கெட் வருது, மறுபடியும் இதுக்கு வந்து நம்ம ஆக் பேக்கெட் சென்ட் பண்ணிவிட்டு பின்னாடியே ரீசெட் ஆக் அப்படிங்கிற பேக்கெட் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த த்ரீ வே ஹேண்ட் ஷேக் முடிஞ்ச உடனே ரெண்டு பக்கம் போல்ட் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ எப்போவுமே போல்ட் வந்து என்மேப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காது. ஸோ அதனால் பை டிஃபால்ட்டாக ஓ கனெக்ஷன் த்ரீ வே ஹேண்ட் ஷேக் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்ட உடனே ரீசெட் டேக் அப்படிங்கிற ஒரு பேக்கெட்டை சென்ட் பண்ணி போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ இதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ போர்ட் 80 வந்து ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது விண்டோஸில். ஸோ அதனால் நான் வந்து எஸ்டி ஆப்ஷன், பி ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ ஹைஃபன் பி வந்து போர்ட், இங்கே வந்து போர்ட் 80, ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.20. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் இப்போது ஒயர் ஷார்க்கில் எடுத்து கேப்சர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ கிளியர் பண்ணிப்பா, கிளியர் பண்ணியாச்சு. இங்கே வந்து நான் வெறும் டிசிபி அப்படிங்கிற ஃபில்டர் போடுறேன், ஏன்னா அன்னெசரி ஏஆர்பி ரிக்வஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் என்மேப் -ST போர்ட் 80 இதுக்கு ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்மேப் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடுச்சு. இங்கே வந்து போர்ட் வந்து 80, இது வந்து டிசிபியில் ரன் ஆயின்னு இருக்குதுன்னு என்மேப் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸ்டேட் வந்து ஓப்பனில் இருக்குது, சர்வீஸஸ் வந்து HTTP. ஸோ ஸ்கேனை ஸ்டாப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்மேப் வந்து, அதாவது 130லேருந்து 120க்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணியிருக்கு. சின் பேக்கெட் சென்ட் பண்ண உடனே சினாக் பேக்கெட் சென்ட் பண்ணியிருக்கு. சின்னாக் ஆன உடனே ஆக் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு. இந்த த்ரீ வே ஹேண்ட் ஷேக் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, அதாவது இந்த ஃபஸ்ட் த்ரீ பேக்கெட்ஸில். ஸோ இந்த த்ரீ வே ஹேண்ட் ஷேக் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ரீசெட் ஆக் வந்து சென்ட் பண்ணுறோம். ஏன்னா போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எதுக்கு இனிமேல் இந்த போர்ட்டை வந்து நம்ம கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம்னு ரீசெட் ஆக்கை சென்ட் பண்ணி கனெக்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணிடுது. ஸோ இதுதான் சிம்பிளான டிசிபி த்ரீ வே கனெக்ட் ஸ்கேன். ஸோ ஒரு போர்ட் வந்து எப்போ ஓப்பனாக இருக்குதுன்னு என்மேப் வந்து காட்டுதுன்னா, நம்ம வந்து சின் ஸ்கேன்ஸ், நம்ம வந்து த்ரீ வே ஹேண்ட் ஷேக் வந்து செட்டப் பண்ணுறோம். அதாவது சின் பேக்கெட் போகுது, சின்னாக் ரெஸ்பான்ஸ் வருது, மறுபடியும் நம்ம ஆக்கை சென்ட் பண்ணிவிட்டு பின்னாடியே நம்ம ரீசெட் ஆக்கை வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸ் நீங்கள் என்மேப் வந்து பார்த்துச்சுன்னா போர்ட் வந்து ஓப்பன் அப்படின்னு காட்டுது. ஸோ இதே நான் ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட் 8080 கொடுக்க போகிறேன். அதாவது 8080ல வந்து ஒரு சர்வீஸும் ரன் ஆகல. ஸோ நான் இதான் வந்து மறுபடியும் கேப்சர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ போர்ட் 8080 ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் 80 டிசிபி க்ளோஸ்டுன்னு இருக்குது, சர்வீஸ் வந்து HTTP ப்ராக்ஸி, ஸ்டேட் வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே சின் பேக்கெட் வந்து போயிருக்கு, ஆனால் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரீசெட் டேக் அப்படின்னு வந்திருக்கு.
ஸோ இது தான் ஒரு க்ளோஸ்டு போர்ட்டோடைய ரெஸ்பான்ஸ். ஸோ போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணி எப்போ என்மேப் வந்து டிக்ளேர் பண்ணோன்னா, நம்ம சின் பேக்கெட் சென்ட் பண்ண உடனே ரீசெட் ஹேக் அப்படிங்கிற பேக்கெட் வந்து வரும். அதாவது போர்ட் வந்து க்ளோஸில் இருந்தால் சின்ஹாக் பேக்கெட் வந்து வராது, ரீசெட் ஹேக் தான் வரும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்து யாராச்சும் காலிங் பெல்லை தட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் கதவை திறந்து பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் சின் வந்து யாரோ வந்திருக்காங்க, சினாக் வந்து நீங்கள் கதவை திறந்து பார்க்குறீங்க, ஹேக்கனா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க. அதே போர்ட் வந்து க்ளோஸில் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் வீட்டில் இல்லைன்னா காலிங் பெல் யாரோ தட்டுறாங்க, அதாவது காலிங் பெல் யாரோ டோரை தட்டுறாங்க, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல, அதாவது கதவை திறக்க யாருமே வரல. ஸோ அதுதான் ரீசெட் ஹேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் சிம்பிள் கனெக்ட் ஸ்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சின் ஸ்கேன். சின் ஸ்கேனில் என்ன நடக்குதுன்னு டயக்ராமை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து டிசிபி த்ரீ வே ஹேண்ட்ஷேக் மாதிரி தான், ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு த்ரீ வே ஹேண்ட்ஷேக் வந்து நடக்காது இந்த சின் ஸ்கேனில். ஸோ என்ன நடக்குதுன்னா, த்ரீ வே ஹேண்ட்ஷேக்கு ஃபஸ்ட்டு வந்து சின் பேக்கெட் வந்து போவோம், அப்புறம் ரெஸ்பான்ஸ் வரும் சின்னாக். ஸோ யூஸ்வலாக ஒரு நார்மல் த்ரீ வே ஹேண்ட்ஷேக்கு நம்ம வந்து ஆக் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணோம். ஆனால் இதுதான் இந்த கேஸில் வந்து நடக்காது. இந்த ஆக் பேக்கெட் சென்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து ரீசெட் ஆக் அப்படிங்கிற பேக்கெட்டை சென்ட் பண்ணி இந்த கனெக்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணிடுறோம். அதாவது பாதியிலே நம்ம கனெக்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு போய் காலிங் பெல்லை வந்து தட்டுறோம், அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடுறோம். ஸோ அந்த மாதிரி கேஸ் தான் இது. ஸோ இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ என்மேப் சின் ஸ்கேன் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஐஃபன் கேபிட்டல் எஸ் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணோம், போர்ட் 80. ஸோ கேப்சரை வந்து நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து எப்போவுமே ரூட் ப்ரிவிலேஜஸ் வந்து வேணும், ஏன்னா நம்ம டிஃபால்ட் டிசிபி இம்ப்ளிமெண்டேஷனை மீறி நம்ம வந்து ஒரு புது பேக்கெட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் ரூட் ப்ரிவிலேஜஸ் வந்து தேவை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசிபி ஓப்பன் HTTPன்னு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சின் பேக்கெட் போயிருக்கு, ரெஸ்பான்ஸ் வந்து சின்னாக் வந்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இமிடியேட்டாக ரீசெட் பேக்கெட்டை வந்து சென்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து ஆக்சுவலாக எங்கள் ஆக் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும், நார்மல் த்ரீ வே ஹேண்ட் ஷேக் ப்ரொசீஜருக்கு. ஆனால் நம்ம வந்து ஆக் பேக்கெட் சென்ட் பண்ணாமல் ரீசெட் பேக்கெட்டை வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது என்மேப் வந்து எப்படி இது வந்து போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குன்னா, நம்ம சின் சென்ட் பண்ணி சின்னாக் வந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இமிடியேட்டாக நம்ம ரீசெட்டை சென்ட் பண்ணி நம்ம இந்த கனெக்ஷனை டெர்மினேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் என்மேப் வந்து போர்ட் வந்து ஓப்பன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குது. அதே நான் க்ளோஸ் போர்ட்டில் இருக்கிற போர்ட் 8080 கொடுக்க போகிறேன். ஸோ கிளியர் பண்ண போகிறேன். ஸோ 8080 குத்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சின் பேக்கெட் சென்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு சின் ஆக் ரெஸ்பான்ஸே வரல. சின் ஆக் ரெஸ்பான்ஸ் வராமல் எனக்கு ரீசெட் ஆக் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான் போர்ட் க்ளோஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ சின் ஸ்கேனில் வந்து போர்ட் ஓப்பனாக இருந்தோம்னா நம்ம வந்து சின் சென்ட் பண்ணுறோம், சின்னாக் ரெஸ்பான்ஸ் வருது, நம்ம வந்து இமிடியேட்டாக ரீசெட் ஆக் அப்படின்ற பேக்கெட் சென்ட் பண்ணி கனெக்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணிடுறோம். அதாவது இது வந்து நார்மல் டிசிபி த்ரீ வே ஹேண்ட்ஷேக்கே கிடையாது. ஸோ போர்ட் க்ளோஸில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின் பேக்கெட் சென்ட் பண்ண உடனே டெஸ்டினேஷன் கிட்டேருந்து ரீசெட் ஆக் அப்படிங்கிற பேக்கெட் வருது, ஏன்னா போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குது, அதனால் ரீசெட் ஆக் வருது. ஸோ இது வந்து சின் ஸ்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நல் ஸ்கேன். நல் ஸ்கேனுன்னா டிசிபியோடைய ஃப்ரேம் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளாக்ஸ் இருக்குது. இந்த ஹேக், சின்னு, ரீசெட்டு, புஷ், ஆர்ஜன்னு நிறையா ஃப்ளாக்ஸ் இருக்குது. ஸோ நல் ஸ்கேனில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் எதுவுமே செட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த பேக்கெட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு ஃப்ளாக் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃப்ளாக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா சின் அப்படிங்கிற ஃப்ளாக் வந்து செட்டாக இருக்குது. ஸோ நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்குது, 6-7 ஃப்ளாக்ஸ் இருக்குது. ரிசர்வ், நான்சி, அர்ஜென்ட், அக்னாலேஜ்மெண்ட், புஷ், ரீசெட், சின், ஃபின் அப்படின்னு. ஸோ நல் ஸ்கேனில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஃப்ளாகையும் செட் பண்ணாமல் நாம் அப்படியே சென்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேக்கெட் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு அப்ளிகேஷனும் சென்ட் பண்ணாது.
ஆனால் என்மேப்பால் இந்த மாதிரி பேக்கெட் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ நான் கேப்சரிங்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சின்ஸ்கேன் மாதிரியே இது கூட ரூட் ப்ரிவிலேஜ் வந்து தேவைப்படுது. ஸோ நான் வந்து என் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல் ஸ்கேன் பண்ணும்போது எப்போ ஒரு போல்ட் ஓப்பன்னா, அதாவது ரெஸ்பான்ஸே நம்மளுக்கு வரலன்னா நம்ம வந்து போல்ட் ஓப்பன், அதாவது என்மேப் வந்து ரெஸ்பான்ஸே வரலன்னா போல்ட் ஓப்பன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுது. சப்போஸ் ரீசெட் ஆக் வந்துச்சுன்னா போல்ட் வந்து க்ளோஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுது. ஸோ போல்ட் 8080 க்ளோஸ் ஆன போல்ட்டுக்கு நம்ம வந்து நல் ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸ்கேன் அடித்து க்ளோஸ்டுன்னு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஃப்ளாக்ஸ் வந்து எதுவுமே இங்கே வந்து செட் ஆகலை. இங்கே பாருங்கள், எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது, எதுவுமே செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் வந்து எல்லாமே ஜீரோவில் இருந்து ஒரு போல்ட் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரீசெட் ஆக் இப்படின்ற ரெஸ்பான்ஸ் வந்து வரும். அதே நான் வந்து ஒரு ஓப்பன் போல்ட் கொடுத்தேன்னா நம்மளுக்கு ரீசெட் ஆக் அப்படின்ற ரெஸ்பான்ஸே வராது. ஸோ இதை வச்சு தான் என்மேப் வந்து நல் ஸ்கேனில் ஒரு போல்ட் வந்து ஓப்பன் ஆக க்ளோஸான்னு டிக்ளேர் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேன் வந்து ஃபின் ஸ்கேன். இந்த ஃபின் அப்படின்னு பார்த்த உடனே உங்களுக்கே தெரியுது, ஃபின் வந்து ஒரு ஃப்ளாகு தான் டிசிபி ஃப்ரேம் ஃபார்மேட்டில். ஸோ இந்த ஃபின் ஃப்ளாகை மட்டும் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். செட் பண்ணி நம்ம வந்து அந்த போல்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் நல் ஸ்கேன் மாதிரியே தான், ஒரு போல்ட் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா ரீசெட் டேக் ரெஸ்பான்ஸ் வரணும், அதே ஒரு போல்ட் வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸே வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி எஃப் ஆப்ஷன் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ க்ளோஸ் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் அப்படிங்கிற ஃப்ளாக் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ அதை இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபின் ஃப்ளாக் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ யூஸ்வலாக வெறும் இந்த ஃபின் ஃப்ளாக் மட்டும் செட்டான பேக்கெட் வந்து டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆச்சுன்னா அந்த போர்ட் வந்து க்ளோஸில் இருந்துச்சுன்னா ரீசெட் டேக் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ஸோ ரெஸ்பான்ஸே வரலன்னா போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஃபின் ஸ்கேன். எக்ஸ்மஸ் ஸ்கேன். எக்ஸ்மஸ் ஸ்கேனில் வந்து நம்ம வந்து 3 ஃப்ளாக்ஸை வந்து செட் பண்ண போகிறோம், அதாவது புஷ், அர்ஜென்ட், ரீசெட். இந்த புஷ் அண்ட் அர்ஜென்ட் எப்போ யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரொம்ப அர்ஜென்ட்டான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேக்கெட் வந்து டெலிவர் ஆகணும், ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து டிசிபி வந்து புஷ் அண்ட் அர்ஜென்ட் ஃப்ளாகை வந்து செட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாகை செட் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், யூஸ்வலாக டிசிபி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒரு பேக்கெட் வந்துச்சுன்னா நிறையா ப்ராசஸிங் எல்லாம் பண்ணோம். ஸோ இந்த ஃப்ளாக் செட் ஆனதை பார்த்த உடனே டிசிபி அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கிற கோடு வந்து இதை ப்ராசஸ் பண்ணாமல் இமிடியேட்டாக இந்த பேக்கெட்டை வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து புஷ் அர்ஜென்ட் அப்படிங்கிற ஃப்ளாக் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா எஸ்எக்ஸ். ஸோ இதை வந்து எக்ஸ்மஸ் ஸ்கேன் அப்படின்னு கூட சொல்கிறோம். ஸோ எஸ்எக்ஸ் கொடுத்துட்டு அந்த போர்ட் 8080க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபின், புஷ், அர்ஜென்ட் மூணு ஃப்ளாகும் செட்டாக இருக்குது. ஃபின், புஷ், அர்ஜென்ட். ஸோ இதுக்கு ஒரு க்ளோஸ்டு போல்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வந்து டெலிவர் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரீசெட் டேக் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வந்து வருது. ஸோ இதனால் என்மேப் வந்து ஒரு போல்ட் வந்து க்ளோஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஸ்கேன், அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் ஆக் ஸ்கேன் வந்து. ஆக் அப்படின்னு பார்த்த உடனே உங்களுக்கே தெரியுது, இதுவும் ஒரு ஃப்ளாகு தான் டிசிபி ஹெடரில். ஸோ ஆக் ஸ்கேனில் நம்ம வெறும் ஆக் ஃப்ளாகை மட்டும் செட் பண்ணி சென்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்போவுமே இந்த ஃபயர்வாலில் பைபாஸ் பண்ணுறதுக்கு, இந்த ஃபயர்வாலோட கேரக்டரிஸ்டிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஆக் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஆக் ஸ்கேன் யூஸ் பண்ணிங்கன்னா போர்ட் ஓப்பனில் இருந்தாலும் க்ளோஸில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரீசெட் அப்படின்ற பேக்கெட் தான் வரும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக ஃபில்டர்ட் இல்லைன்னா அன்ஃபில்டர்ட் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் வந்து என்மேப் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ இதுக்கு வந்து எஸ்ஏ ஆப்ஷன். ஸோ போர்ட் 80க்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபில்டர்ட் அப்படின்னு இருக்குது. அன்ஃபில்டர்டுனா யூஸ்வலாக ஃபயர்வால் இல்லைன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேக் பிட் வந்து செட்டாக இருக்குது. போர்ட் ஓப்பனில் இருந்தால் நம்மளுக்கு வந்து ரீசெட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதே நான் க்ளோஸாக இருக்கிற
போர்ட் 8080 சென்ட் பண்ணுறேன். அப்போ கூட நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் அன்ஃபில்டர்டுன்னு வந்திருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ரீசெட் அப்படிங்கிற பேக்கெட் தான் நம்மளுக்கு போர்ட் 8080 கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதாவது ஓப்பனாக இருக்கிற போர்ட் 8080 ரீசெட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து யூஸ்வலாக ஃபயர்வாலில் வந்து எவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லைனா ஃபயர்வாலுடைய கேரக்டரிஸ்டிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆக்ஸ்கேன் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விண்டோ ஸ்கேன். விண்டோ ஸ்கேன் கூட அவ்வளோவா ஒன்றும் பண்ண மாட்டோம், ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபால்ஸ் பாசிட்டிவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ ஒரு போர்ட் வந்து ஓப்பன் பண்ணால் சேம் ஆக்ஸ்கேன் மாதிரி தான் ஆக்ட் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ ரெஸ்பான்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் விண்டோ சைஸ் இருந்துச்சுன்னா போர்ட் வந்து ஓப்பன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குது. ஜீரோ விண்டோ சைஸ் இருந்துச்சுன்னா போர்ட் வந்து க்ளோஸ். ஸோ இது வந்து யூஸ்வலாக பிஎஸ்டி சிஸ்டம்ஸில் இல்லை லினக்ஸ் சிஸ்டம்ஸில் தான் அப்ளை ஆகும். ஸோ நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன், ஆனால் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு என்னான்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம், ரெஸ்பான்ஸில் ரீசெட் பேக்கெட் வந்திருக்கு. ஸோ இந்த ரீசெட் பேக்கெட்டுடைய விண்டோ சைஸ் வந்து பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ சைஸ் வேல்யூ வந்து ஜீரோன்னு அப்படி இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை வச்சு தான் ஒரு போர்ட் வந்து ஓப்பனாக க்ளோஸான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது எஸ்டபிள்யூ. ஸோ எஸ்டபிள்யூ கொடுத்தீங்கன்னா விண்டோ ஸ்கேன் நடக்கும். ஸோ ஹேக் பேக்கெட் ஹேக் பேக்கெட்டுக்கு பாசிட்டிவ் விண்டோ சைஸ் இருந்துச்சுன்னா போர்ட் வந்து ஓப்பன், அதே ஜீரோ விண்டோ சைஸ் இருந்துச்சுன்னா போர்ட் வந்து க்ளோஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைமோன் ஸ்கேன். மைமோன் ஸ்கேனும் அவ்வளோ ஒன்றும் பண்ண மாட்டோம், இதுவும் சேம் பிஎஸ்டி அண்ட் லினக்ஸ் சிஸ்டம்ஸ் மட்டும் தான் அப்ளை ஆகும். விண்டோஸ்க்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் எப்போ ஓப்பன்னா ஃபின் ஆக் அப்படிங்கிற பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுறோம். ஃபின் ஆக்குக்கு நம்மளுக்கு ரீசெட் வந்துச்சுன்னா போர்ட் வந்து ஓப்பன், அதே மாதிரி ஃபின் ஆக் ரீசெட் வந்து வந்துச்சுன்னா போர்ட் வந்து க்ளோஸ். ஸோ இது வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலயமா நம்ம வந்து ஒரு போர்ட் வந்து ஓப்பனில் இருக்கும் இல்லைன்னா க்ளோஸில் இருக்கும் சேம் இந்த எக்ஸ்மஸ் ஸ்கேன் மாதிரி தான். ஸோ இது வந்து சரியாக நம்மளால் அவ்வளோவா கிளியராக தெரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் இருக்கும் இந்த மைமோன் ஸ்கேனில். ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஸ்கேனை வந்து. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேன் வந்து யூடிபி ஸ்கேன். யூடிபி ஸ்கேன் வந்து இவ்வளோ நேரமாக மேலே இருக்கிற எல்லா ஸ்கேனும் ஒரு டிசிபி ஸ்கேனை வச்சு தான் நடக்குது. அதாவது டிசிபி ப்ரோட்டோக்காலை வச்சு அந்த த்ரீ வே ஹேண்ட்ஷேக்கை அந்த ஃப்ளாக்ஸெல்லாம் எப்படி செட் பண்ணி எந்த அதோடைய ரெஸ்பான்ஸை வச்சு தான் நம்ம வந்து போர்ட் வந்து ஓப்பன் அப் க்ளோஸான்னு பார்க்க முடியுது. ஆனால் யூடிபி ஸ்கேனில் வந்து கேஸ் வந்து அது கிடையாது. யூடிபி ஸ்கேனில் நம்ம வந்து ஒரு யூடிபி ப்ரோட்டோக்காலை வச்சு ஒரு பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுறோம். ஒரு ஐசிஎம்பி எரர், அதாவது ஐசிஎம்பி பேக்கெட்டில் நம்மளுக்கு எரர் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா போர்ட் வந்து க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூடிபி ஸ்கேன் வந்து சென்ட் பண்ணோன்னா நம்ம வந்து எஸ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். நான் போர்ட் வந்து 8080 யூஸ் பண்ணுறேன். ஸோ பேக்கெட்டும் கேப்சர் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து யூடிபி கொடுக்குறேன். ஸோ போர்ட் வந்து க்ளோஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூடிபி பேக்கெட் சென்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து ஒரு ஐசிஎம்பி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, அதாவது டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள், போர்ட் அன்ரீச்சபிள். ஒரு போர்ட் வந்து க்ளோஸில் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு யூடிபி போர்ட் வந்து க்ளோஸில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஐசிஎம்பி ரெஸ்பான்ஸ் தான் வரும். ஸோ இதை வச்சு தான் என்மேப் வந்து அந்த பர்டிகுலர் யூடிபி போர்ட் வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸோ இது தான் வேரியஸ் ஸ்கேன் டைப்ஸ். யூஸ்வலாக நிறைய டைம்ஸ் நம்ம வந்து சின் ஸ்கேன் அண்ட் எஸ்டி ஸ்கேன் தான் நிறையாவே யூஸ் பண்ணுவோம். எஸ்எக்ஸ் ஸ்கேன், அதாவது எக்ஸ்மெஸ் ஸ்கேன் வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபயர்வால்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஸ்கேன், அப்புறம் எஸ்எஸ் அண்ட் எஸ்டி ஸ்கேன். ஸோ என்மேப்புடைய பார்ட் ஒன் ஸ்கேனிங் டெக்னிக்ஸை பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டில் வேறு ஆப்ஷன்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள்.